ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடக்குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி தாங்க. பூண்டு சட்னி, இதை சொல்லும் போதே இதை 2 மினிட்ஸில் செய்யலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், இதை குவிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இது எல்லாமே இதுக்கு பொருந்தும். என்னோடய சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேவரட்டான சட்னி அப்படின்னா இது தாங்க. இதுதான் என்ன கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்க சட்னின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம கார சட்னின்னு கூட சொல்லாங்க. ரொம்ப ஸ்பைசியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலது அரிசி தோசைக்கும் கோதுமை தோசைக்கும் சூட் ஆகாதுங்க, இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த 2 மினிட்ஸ் சட்னிக்கு இவ்வளோ ஒரு பில்டப்பான்னு நினைக்காதீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான சட்னி இது. இந்த சட்னியில் இருக்க அந்த பூண்டோட அரோமாவும் அதில் போட்டிருக்க கடுகோட தாளிப்பும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே நெய் விட்டு தோசையாக இருந்தால் பிரமாதமாக இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டோன்னா அதுக்கு பிரமாதமான காம்பினேஷனாக இது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது டயர்டாக இருக்கப்போ நம்ம சட்டின தேங்காய் சட்னியை விட சிம்பிளான சட்னி நான் ஷுவராக சொல்லுவேன். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை நான் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி மட்டும் செய்ய போகிறது இல்லைங்க, கோதுமை தோசையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். முருகலான கோதுமை தோசையும் இந்த சட்னியும் எப்படி செய்யலான்னு நம்ம இப்போது பார்க்கலாங்க. இதுக்கு தேவையானது நம்மளுக்கு கை நிறைய பூண்டு தாங்க. பூண்டு நீங்கள் நல்லா குட்டி குட்டி பூண்டாக இருந்தால் நல்லா உரித்து நீங்கள் கை நிறைய வச்சுக்கோங்க. மலை பூண்டாக இருந்தாலும் செமையாக இருக்கும், ஏன்னா அதோட காரம் அதோடய ஸ்பைஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அது பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 8 பல், நார்மல் சைஸ் 8 பல் பூண்டு நான் போட்டுக்கிறேங்க. பெரிய தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா எடுத்துக்கோங்க. இதுக்கு பழுத்த தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் பழுத்த தக்காளின்னு சொல்கிறேன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அப்படியே ரெட் கலரில் இருக்கும் அந்த சட்னி, அதுக்காக தான் சொன்னேன். இப்போது நம்ம காஞ்ச மிளகா போட போகிறோம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தாங்க. பாருங்கள், காஞ்ச மிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காஞ்ச மிளகாய் எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பூண்டு நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதனால அதோட காரம் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு இல்லை நைஸ் உப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு இதை மூடிட்டு நீங்கள் நல்லா மையா அரைச்சிட வேண்டியதாங்க. தண்ணி விடாதீங்க. நல்லா மையா அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சுத்து மட்டும் ஒர 1/4 டம்ளர் வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, விஷயமே முடிஞ்சிருச்சு. நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னடா இவ்வளோ சின்ன இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் 3 பொருள் தாங்க. நான் வீடியோ முடித்த உடனே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கோதுமை தோசையாக இருந்துச்சுன்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கடுகு போட்டு அந்த கடுகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. அந்த கடுகோட நல்லெண்ணெயோட டேஸ்ட்டும் கடுகோட டேஸ்ட்டும் வாயில் அவ்வளோ க்ரன்ச்சியாக, அந்த பூண்டோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அரிசி மாவில் தோசை ஊற்றுறீங்க, இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் நெய்யில் தாளித்து கொட்டுங்க, அது செம்மையாக இருக்குங்க. நான் கோதுமை தோசை அப்படிங்கிறனால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டனால இதோட டேஸ்ட் எது இதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம கோதுமை தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் 1 கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த ரவையை நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்ல மொறுமொறுப்பு தன்மை சூப்பராக கொடுக்குங்க. ஜஸ்ட் 1 கப் கோதுமை மாவு எந்த கப்பில் வேணால் அளந்து எடுத்துகிட்டு ரவையை அது கூட சேர்த்துட்டு உப்பு அளவாக இது கூட சேர்த்துட்டு நல்லாங்க பாருங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி பாருங்கள், தண்ணி ஆட்ட நல்லா கரைச்சி கொடுங்க. இதுக்கு கூட எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம். வெங்காயம் வேணும்னா உங்களுக்கு வெங்காயம் வேணாம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா எதுவுமே தேவையில்லை. அப்படியே சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இதை நல்லா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே தோசை பார்க்கலாம். அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி கூட. நீங்கள் சட்னியை செஞ்சு இதே மாதிரி கோதுமை தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அரிசி தோசையாக இருந்ததுன்னா நீங்கள் தாளிக்க போகிறது நெய்யிலங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அரிசி தோசைக்கும் இட்லிக்கும் பஞ்சு போல இட்லிக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்.
கோதுமை தோசைக்கு நிறைய பேர் தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவாங்க. அதை விட செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியை விட சிம்பிளான சட்னின்னு நான் இந்த 2 மினிட்ஸ் சட்னியை தாங்க நான் சொல்லுவேன். பூண்டு சட்னின்னு சொல்லலாம், 2 மினிட்ஸ் சட்னின்னு சொல்லலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ முருகலாக வந்திருக்குன்னு. 1 டேபிள் ஸ்பூன் ரவை மட்டும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் இதை தோசை சுடலாம். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் மாவு இல்லாத சூழ்நிலையில் கூட இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்றலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்கேஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஒமற்ற ஃபீலிங் உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த்ஸில் இருக்கும். அவங்களுக்குலாம் இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஒமற்ற ஃபீலிங்கே போயிடுங்க. சுத்தமாக வாய்க்கு அவ்வளோ நல்லா சுருக்குன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கு தேங்காய் சட்னியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு குண்டாக பருமனாக இருக்கவங்களுக்கு கூட இது சூப்பராக சூட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, பூண்டில் அவ்வளோ கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு தன்மை நிறைய இருக்குங்க. அதே மாதிரி தக்காளியிலையும் நல்ல ஆசிட் தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த 2 மினிட்ஸ் சட்னியும் சொல்லலாம், பூண்டு சட்னியும் சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. பாய் பாய்.